Hi friends, welcome to Learn with Eagles channel. இந்த வீடியோவில் ஈஸியான கோலம்தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது செம்ம ஈஸி, ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் வச்சு தான் போட போகிறோம். நம்மளுக்கு தேவையானது சாக் பீஸ், தண்ணி மட்டும்தான். ஃபஸ்ட் அந்த இடத்த நல்லா பெருக்கி மாப் போட்டுட்டு நம்ம கோலத்தை போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் வச்சு, இப்போ ஒரு டைல் பாக்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபுல்லாக ஸ்கொயர் மாதிரி ஒயிட் வச்சு போட்டுடுங்க, ஒயிட் சாக் பீஸ் வச்சு. அந்த ஃபுல் ஸ்கொயர் போட்டுட்டு நீங்கள் வந்து ரெண்டு டயாக்னல் லைன்ஸ் போட்டுக்கோங்க. அந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு ஒரு டயாக்னல் லைன், அப்புறம் மேலே டாப்லேருந்து இந்த சைடு ஒரு டயாக்னல் லைன். இப்போ போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ட்ரையாங்கிள் தானே இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு டயக்னல் லைன்ஸ் போட்டதுனால உள்ள நாலு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குல்ல, அதனால் இப்போ வந்து உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ, மூணு கலரோ நாலு கலரோ அந்த மாதிரி எடுத்து அதை அந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே மூணோ நாலோ உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஆனால் ரொம்ப போடாதுங்க, எவ்வளோ வருதோ மேக்ஸிமம் மூணு நாலு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரெண்டு கலர் வேணால் ரெண்டு கலர் போட்டுக்கோங்க, மூணு கலர் வேணால் மூணு கலர் போட்டுக்கோங்க. நான் வந்து மூணு கலர் போடுறேன், பிங்க்கு க்ரீனு ப்ளூ. பிங்க்குள்ளே க்ரீனு, க்ரீனுக்குள்ளே ப்ளூ, ப்ளூக்குள்ளே பிங்க், அதான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கோலம் வந்து ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வெறும் 2 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் இந்த கோலம் போடுறதுக்கு. ஏன்னா இது ரொம்ப ஈஸி. டைல்ஸில் மட்டும் ஸ்கொயர் போட்டிங்களா, உள்ளே ரெண்டு டயாக்னல் லைன், அதுக்குள்ளே ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளோ எந்த கலரில் வேணுமோ அது போடுங்க. அதுக்கப்புறமா வெளில வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி போடுங்க. வெளில கார்னர்ஸில் வந்து நேபி டிசைன் போடுறேன்னா, நாலு கார்னர்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு பிங்க் கலர் வச்சு ஒரு மீடியம் சைஸ் சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே வந்து ப்ளூ கலர் க்ரீன் கலரும் சர்க்கிள் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் டைமண்ட் வேணும்னா டைமண்ட் போட்டுக்கலாம், அந்த மாதிரி வேறு ஏதாவது ஷேப் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஈஸியான கோலத்தை போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.